மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ஏங்க, நம்ம முடிவு சரிதானா? இப்படியெல்லாம் பண்ணா ஷாலி சும்மா இருப்பாளா? நீ கேட்கறதும் கரெக்டு தான், வேற வழி இல்லை, பார்த்துக்கலாம். டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கல்ல? ம், சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர். ஏதோ இருக்கேன் டாக்டர். உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஷாலினி வீட்டில் தானே இருக்கா? ஆமாம், வீட்டில் தான் இருக்கா. உங்களை கூப்பிட போறேன்னு அவளுக்கு தெரியாது. நீங்க தான் நேரில் பேசி அவ மனநிலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், உட்காருங்க சார். வாங்க டாக்டர், உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீங்க சொல்ல போற வார்த்தைகள் தான் எங்களை காப்பாற்றணும் டாக்டர். காப்பாத்திட்டா போச்சு. நீங்க வருவீங்கன்னு ஷாலினி கிட்ட சொல்லல. தெரியும், சமாளிப்போம். வர சொல்லுங்க. சரி டாக்டர். அத்த, நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஷாலினி, என்ன பண்ற? ஏன்பா, என்ன விஷயம்? இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறிய, போர் அடிக்கலையா? வா, வெளியே போயிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா இது? உன்னை பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடிட்டு இருந்த பொண்ணு இப்படி ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்குறியம்மா? என்னமோமா, நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைம்மா. நாம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அதுவும் தெரியல. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சூறாவளி வீசுது. என்னால தானப்பா இந்த பிரச்சனையெல்லாம். நான் பொறுக்காமலே இருந்திருக்கலாம்லப்பா. நீங்க அம்மா அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்களப்பா. என்னம்மா நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க? சரி வா, ஹாலுக்கு போலாம். போய் டிவியாவது பார்க்கலாம். வா, வேணாம்பா, நீங்க போங்க. வா, சொன்னா கேளு. வா வா, டாடி சொல்றல்ல, எந்திரி வா வா. அடட, வாங்க டாக்டர், எப்போ வந்தீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. என்னம்மா ஷாலினி, சௌக்கியமா? உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வாமா, வந்து உட்காரு. போய் உட்காரு, டாக்டர் அங்கிள் கூப்பிடுறாருல, போ. வணக்கம், சைக்காட்டிஸ்ட் டாக்டர். என்னம்மா, எப்படி இருக்க? எப்படி இருக்கு காலேஜ்? எப்படி போகுது லைஃப் எல்லாம்? How are you feeling today? புரிஞ்சிருச்சு டாக்டர். அப்பா என்ன ஏன் கம்பல் பண்ணி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு புரிஞ்சிருச்சு. நான் இல்லம்மா, அது அவரை விடுமா. உன்னை பத்தி சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் என்ன சொல்றது டாக்டர், அதான் எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே சொல்லிருப்பாங்களே. அவங்க சொல்லிதானே உங்களை வர வச்சிருக்காங்க. ஷாலினிக்கு மனநிலை சரியில்லை, ஏதோ பைத்தியம், ஃப்ரஸ்ட்ரேஷனு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வ்ஸ் பிரேக் டவுன், டிப்ரெஷன், அதே இதுங்க. சச்சே, நான் சும்மா பார்க்க வந்தேம்மா. பரவாயில்ல டாக்டர், எனக்கு பைத்தியம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்கு உங்களை வர வச்சிருக்காங்க. எனக்கு புரியுது டாக்டர். உங்களை வர வச்சது யாரு? அப்பாவா, அண்ணனா, அம்மாவா, இல்ல எங்க